ஹாய் அமிகோஸ், வெல்கம் டு பிரியா எக்னாட் யூடியூப் சேனல். நீங்கள் அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, நாமளும் கொஞ்சம் லேட்டாக தான் காலையில் எழுந்திருக்கிறோம். ஆனால் எந்திரிச்சோடனே குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட குக்கிங் வ்ளாகில் குவிக்காக அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, நம்மளுடைய ஹெல்தி டேஸ்டி அண்ட் ஸ்மைலியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது எப்படி செய்யறதுங்கிறத நாம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாக்கலாம். சக்கரை போட்டு காய்ச்சின பால் ஒரு டம்ளர், பிரெட், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், கீ, பெப்பர், ஒரு எக்கு, கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் கலர் கொட மிளகா இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் சால்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சக்கரை போட்டு காய்ச்சின பாலில் ஒரு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க. இப்படி நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வாய் அகண்ட பாத்திரத்தில் எடுத்தாதான் நம்ம பிரெட்டு முக்கி அந்த தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரெட்டு மூழ்கிற மாதிரி இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு சைடு பிரெட்டோட ரெண்டு சைடையும் இதில் லைட்டாக டிப் பண்ணி, ரொம்ப நேரம் டிப் பண்ணாதீங்க, அப்புறம் பிரெட்டு வந்து கொலகொலான்னு போயிடும். இதை வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கிற பேனில் லைட்டாக கீ போட்டு அழகாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமும் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நல்லா கருப்பு கலரில் ஆயிரும், அடிபிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஆம்லெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு முட்டைய உடைச்சுக்கோங்க. கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமிளகா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பிரெட் ஸ்லைஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம். அதே பேனில் லைட்டாக கொஞ்சமாக கீ போட்டு நாம் கலக்கி வச்சிருக்கிற எக்கை இதில் போட்டு ஆம்லேட் மாதிரி செஞ்சுக்கோங்க. அழகா உடைக்காம எடுங்க பாப்போம். சூப்பர் டிஷ் சக்சஸ். ஆம்லெட் உடையாம வந்துச்சு, டிஷ் சக்சஸ் தான். இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நாம இந்த ஆம்லெட்டை 4 ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அழகாக நம்மளோட டோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்க, பிரெட்டில் நல்ல திக்கான லேயர் மாதிரி 4 ஆம்லெட்டையும் வச்சு, அடுத்த பிரெட் ஸ்லைஸையும் வச்சு கண்டுபிடிச்சிட்டோங்க.
ஹெல்தி டேஸ்டி அண்ட் ஸ்மைலி டோஸ்ட் ரெடி.